ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அஷ்னிஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ அஷ்னிஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி எங்கள் கிராண்ட்பா, இது வந்து தீபாவளி சீரீஸோட ஒரு கண்டினியூஷன் தான். எங்கள் கிராண்ட்பா வந்து திடீர்னு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் வெளியில் வந்து ஹெவி ரெயின் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஹெவி ரெயினில் வீட்டில் வந்து பவர் கட் ஆகிடுச்சு. இந்த சரி ஓகே, ஹெவி ரெயின் எதுக்கு வெளில போகிறோம், வீட்லேயே இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் வந்து அவர் என்ன சொன்னார், நீங்கள் வாங்க போகலாம், அவங்கள ஒரு செம்மையான ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி எங்கே தான் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னார், நம்ம சாய்பாபா டெம்பிளுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னார். ஓகே, நம்ம வந்து நம்ம கேமராவெல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எப்பயுமே வந்து சாய்பாபா டெம்பிள்னாவே நாங்கள் வந்து ஆன் தி வே டு வெள்ளூரில் வந்து ஒரு சாய்பாபா டெம்பிள் இருக்குது, அங்கே தான் கூப்பிட்டு போகிறாங்கன்னு நினச்சோம். பட் இங்கே ஒரு ட்விஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா, புதுசாக டிஸ்கவர் பண்ணோம், ரைட் கட் பண்ணி வாணியம்படியில் வந்து புதுசாக இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம் அந்த சாய்பாபா டெம்பிள். 2 இயர்ஸ் தான் ஆயிருக்கு. இப்போ வர நெக்ஸ்ட் இயர், அதாவது கம்மிங் இயர் வந்து இது 3rd இயர் ஆஃப் த சாய்பாபா டெம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு அவர் தான் வந்து எங்களுக்கு சொன்னார், இந்த மாதிரி இங்கே ஒரு சாய்பாபா டெம்பிள் இருக்குது. ஏன்னா அவரோட விஷ் வந்து ஒன்று வந்து நிறைவேறியிருக்கு. ஸோ அந்த விஷ்யூ நிறைவேறினதுனால அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு இந்த பிளேஸ்க்கு போக சொல்லி. அந்த ஃப்ரெண்ட்ஸில் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எங்களையே கூப்பிட்டு போனார். அண்ட் இந்த பிளேஸ் நிஜமாக சொன்னோம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இது ஒரு மாதிரி இப்போ வந்து மழைன்றதுனால இந்த ரோடு வந்து சரியில்லை, பட் இட் இஸ் worth it coming here. இந்த இடத்துல வர்றதுக்கு ரொம்ப worth அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்குது. அண்ட் இந்த ஏரியா ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ் இருக்கிறதுனால ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபாகாக இருந்துச்சு. அண்ட் மழை வேறு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படியே நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய அனிமல்ஸ் இருந்துச்சு. இந்த அனிமல்ஸ் அப்புறம் இங்கே ஒரு 3 கார்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டிவோட்டீஸ் வந்து அவங்களோட கோரிக்கை வந்து நல்லா வந்திருக்கிறதுனால அண்ட் அது நிறைவேறி இருக்கிறதுனால அவங்களால முடிஞ்ச ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக இதை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கூட வந்தீங்கன்னா நீங்களும் காம்ப்ளிமெண்ட்ரியாக இந்த மாதிரி கொடுக்கலாம். எப்பயுமே வந்து மணி தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரியும் கொடுக்கலான்ற ஒரு ஐடியா. இதெல்லாம் கேட்டோடனே ஓகே, டிவோட்டீஸ் எப்படியும் இருக்காங்க அப்படின்ட்டு நான் வந்து யோசிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிளோட அவுட்டர் அப்பியரன்ஸ் தான் உங்களுக்கு அந்த இடத்துல தெரியுது. நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக காமிச்சு திருப்பினேன் பார்த்தீங்களா. அந்த இடத்துல இந்த டெம்பிள் வந்து கீழே சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பும் மேலே டோம் ஷேப்லேயும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் மேலேருந்து வர நம்மளுக்கு காஸ்மிக் ரேஸ் வந்து டைரெக்டாக இந்த சர்க்கிளில் விழுறப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக பாசிட்டிவிட்டி தான் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இதனால் ரொம்ப லைக் நீங்கள் வந்து இந்த இடத்துல இருந்துட்டு போனீங்கன்னா அந்த 1 ஹவர் இருந்தாலுமே உங்களோட மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப லைக் எந்த ஒரு இதுவுமே நம்ம மைண்டில் இல்லாமல் ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக டிவைனை தேடி நிறைய பேர் சுற்றுறாங்க. ஸோ அந்த மாதிரி சுற்றுறவங்களுக்கு இந்த பிளேஸ் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான பிளேஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த ஸ்பெஷாலிட்டி வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். நாங்களும் அந்த ஸ்டெப்ஸில் நடந்தோம். இந்த கோயிலோட சைடில் பார்த்தீங்கன்னா ஜோடியாக் சைனும் ஸ்டார்ஸும் வச்சு ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது ஒரு ஜோடியாக் சைன்லேருந்தும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்கூடாது. இப்போ நான் வந்து ரிஷபராசி, இன்னொரு ஒரு பர்சன் வந்து விருச்சிக ராசினா, எனக்கு விருச்சிக ராசியிலேருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாதுன்னா எல்லா ராசியிலையும் நின்று நம்ம ப்ரே பண்ணுறதுனால எவ்ரி ஒன் வில் பிகம் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, எவ்ரி ஒன் வில் பிகம் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்ற ஒரு விஷயம் இங்கே சொல்லியிருந்தார் அந்த ப்ரீஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மேலே கோன் ஷேப்பு, கீழே வந்து சிலிண்ட்ரிக்கல் சர்க்கிள் ஷேப்பு, இதனால் டைரெக்டாக காஸ்மிக் ரேஸ் வந்து இப்படி வருது. அதனால தான் எல்லா டெம்பிள்ஸும் மோஸ்ட் ப்ராபப்ளி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அதோடய ரீசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது ஸ்டார்ஸ், சுக்கிரன், அப்புறமா புதன், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இந்த பிளேஸ் எனக்கு நிஜமாலே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதுதான் சாய்பாபா, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி பிக்சர் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதை ஃபுல்லாக வியூ பண்ணிவிட்டு எனக்கு இந்த பிளேஸ் நிஜமாலே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நீங்களும் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதாவது கூகுள் மேப், அதாவது இந்த பிளேஸோட அட்ரஸும் கூகுள் மேப்பும் உங்களுக்கு டைப் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
அண்ட் எல்லோரும் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் வந்து பெல் அடிச்சுட்டு நானும் வந்து இப்போ போய் ப்ரே பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டினியூ ஆகும். ஸோ ஸ்டே டியூன்ட், சப்ஸ்கிரைப் டு அஷ்னிஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் இஃப் யூ டூ லைக் திஸ் வீடியோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக் ஷேர் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.